எங்க ஊர் அஜயத்தை வந்து திரள் தொழுகை சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டேன். ரசூலுல்லா காலத்துல வந்து திரள் தொழுகை வச்சிருக்காங்களே, நீங்கெல்லாம் வைக்க மாட்டீங்களா அஜயத்துக்கு? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்து பள்ளிவாசல் சின்னதாக இருந்துச்சு, அதனால வந்து அவங்க வந்து திரள் தொழுகை வச்சாங்க. இப்போ நம்ம 2 கோடி ரூபாய் பள்ளியாசு கட்டி வச்சிருக்கோம், நம்ம பள்ளியாசு தொழுதுக்கலாம், அது தப்புலாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்களுக்கு தனியாகவும் பெண்கள் தனியாகவும் தொழுக வைக்கிறாங்க பள்ளியில். பெண்களை தொழுக வச்சோன்னா கொத்துவா சம்பந்தம் எதுவுமே சொல்றது இல்லை, பயன்படுறது இல்லை. ஆனால் ஆண்களுக்கு கொத்துவா மன்னிக்கிறாங்க, மெம்பர் படியில் ஏறி அதை கொத்துவா மன்னிக்கிறாங்க, அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் வேணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 2 பெருநாள் தொழுகைகள் நமக்கு இருக்கின்றன. 2 பெருநாள் தான் இஸ்லாத்தில், அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் இஸ்லாமிய பெருநாள் கிடையாது. நம்மளாம் நிறைய பெருநாள்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறோம். 6 நோன்பு பெருநாள் கூட உண்டாக்கி வச்சுட்டாங்க. நம்ம மாவட்டத்தில் பார்த்தா என்ன செய்யறது, 6 நோன்புக்கு ஊர் பெருநாள் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது. 6 நோன்பு பெருநாளைக்கு தொழுகை இருக்குதா அப்படின்னா இல்லை, வேணா உண்டாக்கிட்டு நடக்கும். பெருநாள் தான் தொழுகை இருக்கும், வழங்கிருங்க. 2 பெருநாள் தான் மார்க்கத்தில் உண்டு. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். ஹஜ்ஜி பெருநாளை வேண்டாம், ஒரு 5 நாள் கொண்டாடலாம். மார்க்கத்தில் என்ன இருக்கு, ஹஜ்ஜி பெருநாள் குர்பானி கொடுக்கணும், 5 நாளைக்கு கொடுக்கலாம்ல. ஹஜ்ஜி பெருநாள்னா என்னது, 5 நாள் நோன்பு வைக்கக்கூடாது. ஹஜ்ஜி பெருநாளில் இருந்து அதுக்கடுத்து ஒரு 4 நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கிற ஹராம். அப்போ 5 நாள் பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் வந்துச்சுன்னு சொன்னால் 5 நாள் நம்ம சந்தோஷமாக என்ன செய்யலாம், வந்து வசதி இருந்துச்சுன்னா 5 நாள் நல்லா போய் கடத்தூருக்கு போங்க, ஜாலியாக இருங்க, எல்லாம் செஞ்சுக்கலாம். 5 நாள் பெருநாள் இருக்குது, 5 நாள் நோன்பு வைக்கிற ஹராம் இருக்குது. அதே மாதிரி வந்து நோன்பு பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் இருக்குது. இந்த 6 நாள் தான் நமக்கு பெருநாள், சரியா? இந்த 6 நாளில் வந்து ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு தொழுகை, நோன்பு பெருநாளைக்கு ஒரு தொழுகை இருக்குது. இந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி மாசத்தில் தொழுததே இல்லை. அவங்க பள்ளி வந்து நம்ம பள்ளி மாதிரி கிடையாதுங்க. அந்த பள்ளியில 1-2 ரக்கா தொழுவது வேற பள்ளியில 1000 ரக்கா தொழுவதை விட சிறந்ததுன்னு இருக்குது. அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ் எங்க தொழுதுருக்கணும், பள்ளிவாசல்ல தொழுதுருக்கணும். அவங்க பெருநாள் தொழுகைய அவங்க கட்டின பள்ளி இருக்கிற மஸ்ஜித் நபவி அதுல தொழுதே இல்லை. 1 வருஷம் கூட, 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்கல்ல, மதீனாவில் போய் வாழ்ந்த எத்தனை வருஷம், 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். அந்த 10 வருஷத்துல 20 பெருநாள் கொண்டாடி இருப்பார்கள். வருஷத்துக்கு 2 பெருநாள்னா 20 பெருநாள் தொழுகை தொழுதுருக்கிறாங்க. அந்த 20 பெருநாள் தொழுகையில 1 பெருநாள் தொழுகையாவது அவங்களுக்கு ஒரு பள்ளி வாசல் இருந்தும் அதில் தொழவில்லை. சிறந்த பள்ளி வாசல் இருந்தும் கூட, 3 பள்ளி வாசல் சிறந்த பள்ளி வாசல், மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் சிறந்த பள்ளி வாசல், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் மஸ்ஜித் நபவி சிறந்த பள்ளி வாசல், ஜெருசலமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சிறந்த பள்ளி வாசல். இந்த 3 பள்ளி வாசல் தான் சிறந்தது, பாக்கியெல்லாம் சமம். உலகத்தில் உள்ள எல்லா பள்ளி வாசலும் சமமானதுதான். எந்த பள்ளியும் எந்த பள்ளியை விட வசதி கிடையாது. இந்த 3 பள்ளியும் வசதி. அப்ப வசதியான பள்ளி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த பள்ளியில அவங்க இருந்தும் கூட அவங்க எங்க தொழுகல, பெருநாள் தொழுக அவங்க பள்ளியில் தொழாமல் 20 பெருநாள் தொழுகையையும் 10 வருஷத்துடைய பெருநாள் தொழுகையையும் அவங்க வந்து திடல்ல ஓபன் இடத்தில் தான் தொழுதார்கள். திடல்னா அர்த்தம் என்ன, ஓபனா உள்ள, மூடப்படாத திறந்த வெளியில் தான் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இது ஹதீஸ்ல இருந்து நம்ம காணக்கூடியது. இதை வந்து நம்ம பெரும்பாலானவங்க கடைபிடிக்கிறது இல்லை. பள்ளி வாசல்ல வச்சே என்ன செய்யறாங்க, பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இதை பிரச்சாரத்தின் மூலமாக ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இதை பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எல்லாம் எடுத்து காட்டி இப்படி செய்யலாமேன்னு கேட்டா, அவங்க ஊர்ல உள்ள அசரத்து சொல்லியிருக்காரு, கோபாலப்பட்டினத்துல உள்ள அசரத்து சொல்லியிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் திடல்ல தொழுதாங்க நெசம்தான். அது ஏன் தொழுதாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சின்னது, இடம் இல்ல, நிறைய மக்கள் கொள்ளாது, அதுக்காக வேண்டி திடலுக்கு போனாங்களே தவிர, நமக்கு தான் கடல் மாதிரி பள்ளிவாசல கட்டி வச்சுக்கிறோமே, நம்ம என்னத்துக்கு போகணும் இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்யறாங்களாம், அதை மறுக்கல. ரசூலுல்லாஹ் வந்து திடல்ல தொழலன்ற ஒரு சொல்ல இல்ல, அவ்வளவு தெளிவா ஆதாரங்களை காட்டின பிறகு எப்படி பதில் சொல்றாங்க, ஆமா ரசூலுல்லாஹ் திடல்ல தான் தொழுதாங்க, ஆனால் அவங்க பள்ளி மாசல் வந்து இப்ப கொள்ளாது, பெருநாளுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, கொள்ளாத காரணத்தினால அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, திருளுக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் கொள்ளும்ல அப்படின்னு சொல்றாரு அஜரத்து. இது சரியான்னு கேட்கிறார், அதான் கேள்வி. இது சரியே இல்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டா, இவங்க மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவங்க மார்க்கத்தை வந்து இவங்க படிக்கிறதே கிடையாது. குர்ஆன்ல இருந்து படிக்கிறது கிடையாது, ஹதீஸ்ல இருந்து படிக்கிறது கிடையாது. முதல் விஷயம் கேட்கிறேன், நம்ம காலத்துல தான் பெருநாளைக்கு தொழுகிறவன் 5 வேளை தொழுகிறவன் 2 குரூப்பா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்துல எல்லாருமே 5 வேளையும் அவ்வளவு பேர் தான், பெருநாளைக்கு அவ்வளவு பேர் தான். திடல்ல கொள்ளாதுங்கிறாங்களே,
பள்ளியாசல இடம் இல்லைன்னு அஞ்சு வேலைக்குமே இடம் இருக்காது. ஏன் நமக்கு தான் பெருநாளைக்கு மட்டும் தொழுதுட்டு மற்ற நாள்ல போகாம இருக்கிற ஆளுக்கு இந்த இந்த கிளம்ப நினைச்சுக்கிட்டாங்க. எப்படி நினைச்சுக்கிட்டாங்க சகாபாக்களை பத்தி? இப்போ நம்ம காலத்துல வந்து பெருநாள் தொழுகைக்கு வந்து 1000 பேர் வருவான், அஞ்சு வேலை தொழுகைக்கு 5 பேர் தான் வருவான். அப்படி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அஞ்சு வேலை தொழுகைக்கு எல்லாரும் வரமாட்டாங்கல்ல, பெருநாள் தொழுகைக்கு நிறைய பேர் வருவாங்கல்லங்கிறான். ரசூலுல்லா காலத்துல அஞ்சு வேலை தொழுகை பெருநாள் தொழுகைதானே. ரசூலுல்லாவுடைய காலத்துல வாழ்ந்த சகாபாக்களுக்கு 5 வேலை தொழுகையுமே பெருநாள் மாதிரி வருவாங்க. பெருநாள் துறைக்கு எவ்வளவு முக்கியத்தோடு வருவாங்களோ அப்படின்னா அஞ்சு வேலை துறைக்கு தான் இடம் இருக்காது. அஞ்சு வேலை துறைக்கு அந்த பள்ளி இடம் கொடுக்குமே, ஆனால் அப்ப என் பெருநாளைக்கு கொடுக்காது. இவங்க நம்ம காலம் மாதிரியே சிந்திக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தை எப்படி சிந்திக்கிறது? பொதுபோக்கா மார்க்கத்துல பற்று இல்லாம இருக்கிறோம்ல, பேருக்கு முஸ்லீமா வாழ்றோம்ல, இப்படித்தான் சகாபாக்களும் இருந்திருப்பாங்க நினைச்சுக்கிட்டு இந்த பதில சொல்றாங்க. அதனால இந்த இதுல நீங்க சிந்திச்சாலே விளைஞ்சிரும் பொய்யின்றது. இடம் இல்லாம வெளியே போனாங்கிறாங்களே, இப்படி போய் இடம் ரசூல்லா காலத்துல இப்படி இடம் இல்லாம இருக்கு. ரசூல்லா காலத்துல வந்து எல்லாருமே அஞ்சு வேலைக்கு வந்துருவாங்களே, பெருநாள் தொழுத ஆளுக்குல லோகருக்கு வரமாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பெருநாள் தொழுக்கு வந்த ஆளுக்கு அடுத்து வரக்கூடிய லோகருக்கு இருப்பாங்களா, அதுல வந்து ஒரு 95% வரமாட்டாங்க. இவங்க அதை பார்த்துட்டு சகாபாக்களை இப்படி ஆகி விட்டாங்க. பாயிண்ட் வழங்குதா? இது முதல் பிழை, இது வழங்கிடுறேன். ரெண்டாவது பிழை, உங்க கோபால பண்ண பள்ளி இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு, அளவு எவ்வளவு, அளவு ஒரு கிரவுண்ட் இருக்குமா, ரெண்டு கிரவுண்ட் இருக்குமா, என்ன ரெண்டு கிரவுண்ட் இருக்குமா, என்ன எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு? 3000 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 1.5 கிரவுண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, 1.5 கிரவுண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பள்ளி மாதிரி, ரசூலுல்லா காலத்துல சின்ன பள்ளி மாதிரி இவங்க பேசுறாங்க. ரசூலுல்லாவுடைய பள்ளி எவ்வளவு பெருசு தெரியுமா? அது சொல்றேன், இடம் இல்லைங்கிறாங்கல்ல, இவங்க கட்டி இருக்கிற பள்ளி வந்து 3000 ஸ்கொயர். 3000 ஸ்கொயர்னா 1.5 கிரவுண்ட். இந்த 1.5 கிரவுண்ட் பள்ளி எல்லா இடத்துலயும் இல்ல, 3/4 கிரவுண்ட், 1/2 கிரவுண்ட் பள்ளி, 1/4 கிரவுண்ட் பள்ளி எல்லாம் இருக்குது. 1.5 கிரவுண்ட் பள்ளி பெரிய பள்ளின்னு வச்சுக்கிறோம். இந்த 1.5 கிரவுண்ட் நம்ம தௌஹீத் மாத்திரம் நம்ம தொண்டில கட்டிக்கிற பள்ளி எவ்வளவுங்க, 7.5 கட்டிருக்கிறோம். அந்த மாதிரி கட்டிருக்கிறோம், அவங்களோட பெரிய பள்ளியா கட்டிருக்கிறோம், 3 மாடி வேற கட்டிருக்கிறோம். இது இது விட்டுருவோம். ரசூலுல்லா காலத்து பள்ளின்ற உணவு என்ன நினைச்சுட்டாங்கன்னா, அவன் அந்த காலத்துல இந்த சின்ன குடிசை மாதிரி போட்டிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. குடிசை மாதிரி போட்டது மட்டும் தான் நெசம், அதாவது மேல தட்டு பந்தல் தான், கீழே மண்ணு தான், தூண்களுக்கு பதிலா கம்புகள் தான். இது வரைக்கும் ஓகே. அளவு என்ன தெரியுமா உங்களுக்கு? மஸ்ஜித் நபவி இருக்குத, இப்ப ஹதீஸ்ல பாக்குறேன், அந்த அளவை நீங்க விளங்கிக்கிறங்க. எப்படி விளங்கிக்கிறேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சகாபாக்கள்லாம் வந்து வீர விளையாட்டு போட்டி வைப்பாங்க. வீர விளையாட்டு போட்டி எங்க வைப்பாங்க தெரியுமா? பள்ளிவாசல் வைப்பாங்க. தொழுகிறதுக்கு திரளுக்கு போயிட்டு வீர விளையாட்டு, ஈட்டி எறிகிறது, அம்பு எறி, ஈட்டிக்கு யார் ரொம்ப தூரம் எறிகிறா? உங்க கோபாலப்பட்டத்து பள்ளிவாசலுக்குள்ள ஈட்டி எறிய முடியுமா? ஈட்டி அதை தாண்டி போயிருமே, ஈட்டி எறிகிறான்னு அங்க எவ்வளவு தூரம் போவோம்? இந்த ஈட்டி எறிந்து விளையாடுற விளையாட்டு எங்க நடக்கும்? பள்ளிவாசல்ல வைத்து நடக்கும். அபிசீனிய வீரர்கள் விளையாடுவார்கள், அதை போய் ரசூலுல்லா போய் பார்ப்பாங்க, ஆயிஷா நாயகி எல்லாம் போய் பார்ப்பாங்க. போதுமாங்கிற அளவுக்கு ஆயிஷா நாயகி பார்க்கறதுக்கு ரசூலுல்லா என்ன செய்வாங்க, அந்த மாதிரி அவங்கள கூட்டிக் கொண்டே அதை பார்க்க வைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பள்ளியில் என்ன செய்யறாங்க, ஈட்டி எரிந்து விளையாடுற அளவுக்கு பள்ளி பெருசா இருக்குது. ஈட்டி எரிஞ்சாலும் நீங்க பார்த்துக்கோ, ஈட்டி எங்க எரிஞ்சு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த மக்களை கொள்ளாதா? ஒண்ணு அது மாதிரி வந்து மக்காவில இருந்து ஹிஜ்ரத்து பண்ணி வந்தாங்க. மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு நிறைய சஹாபாக்கள் வந்தாங்க. வந்ததுல கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆளை பிடிச்சி ஒரு மதீனா ஆள் கையில கொடுத்துட்டாங்க. நீ ஒரு ஆளை நீ பாத்துக்க, ஒரு ஆள் நீ பாத்துக்க, ஒரு ஆளை நீ கவனிச்சுக்க, ஒரு ஆளை உன் வீட்டுல வச்சுக்க அப்படி. அங்கிருந்து வந்த ஒரு ஆளை உள்ளூர் வாசி இருப்பாங்கல்ல மதீனா ஆளுக்கு, அவங்களோட கோத்து விட்டு நீங்க உங்க சகோதரரை வச்சுக்கிறீங்கன்னு. இப்படி எல்லாருக்கும் சகோதரர் கிடைக்கல, வெளியூர்ல இருந்து வந்த நம்பர் அதிகமாயிடுது. கிடைக்கலன்னு என்ன செய்யறாங்க, மீதி பேரையெல்லாம் நீங்க எல்லாம் பள்ளிவாசல் வர ஓரத்தில் படுத்துக்கிறீங்க. அது ஒரு 70 பேர், கோபால பண்ண பள்ளிவாசல் 70 படுக்க முடியுமா? 70 பேர் ஜாதை அமைச்சுக்கிட்டு தொழுவுற இடம்லாம் போவ, தொழுவுற இடம்லாம் போவ, 70 பேர் காலத்துக்கு அங்கேதான் படுத்து கிடந்தாங்க, வீடு இல்லாத ஆளுங்க. அபுஹுரைரா போன்ற பல சகாபாக்கள் வீடே இதுதான், பள்ளிவாசல் தான் வீடு. அப்ப பள்ளிவாசல் தான் வீடுங்கிற அளவுல இருந்தால் அதை ஈட்டி எறிகிறதுக்கும் இடம் இருக்கிறது. 70 பேர் ஜாதை அமைச்சுக்கிட்டு சும்மா படுக்கிற சும்மா படுத்துக்கிருவாங்க, ஒரு முடிச்சு மூட்டை முடிச்சு வைத்துக் கொண்டு அவங்க ஜாமான் வச்சுக்கிறாங்களா இல்லையா? அவ்வளவு பேரும் ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஜாகை அமைத்துக்கிற அளவுக்கு அந்த பள்ளியில் என்ன இருக்குது, இடம் இருக்கிறது.
ஒருத்தங்க ஒரு வெளியூர்ல இருந்து ரெண்டு பேரும் வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்க வந்து இஸ்லாத்தை தழுவுறோம் அப்படின்னு ரசூலா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பள்ளி வாசல்ல ஒட்டகம்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கோம். பள்ளி வாசல் எவ்வளவு பெருசு பாத்துங்க, ஒட்டகம் ஜக்காத்து ஒட்டகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க கட்டுவாங்க? ஒரு மணல் தானே, தொழுவுற கொஞ்சம் இடத்த வச்சுட்டு கொஞ்சம் இடத்துல ஒட்டகத்தை கட்டி போட்டுருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, வடிவில் வந்தவனே அந்த ஒட்டகத்துல பாலை கறந்து குடிச்சுக்கிட்டு இங்க தங்கிக்கிறங்க அப்படின்ட்டாங்க. அவங்க பாலை கறந்து குடிச்சிட்டு ஒட்டகத்தையும் ஓடிட்டு ஓடி போயிட்டாங்க, அது ஒரு விஷயம். அப்போ இந்த ஒட்டகங்களை எல்லாம் அங்கதான் கட்டி போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஜக்காத்து ஊட்டம் 100, 200, 300 ஒட்டகங்களை கட்டி போடுறாங்க, அது எவ்வளவு பெரிய இடம் இருக்கு? கோபாலபுரத்து பள்ளியாசல கொண்டு போய் 4 ஊட்டகம் கட்ட முடியுமா? அப்ப 100க்கு மேற்பட்ட ஒட்டகங்கள்ல அங்க கட்டி போடப்படுறது, அதுல இடம் இருந்தது, அதாவது வீர விளையாட்டுக்கு இடம் இருந்தது, 70 சஹாபாக்கள் படுத்துக் கொள்வதற்கு அது இடம் கொடுக்கக்கூடியதா இருந்தது, அது மாதிரி ஒட்டகங்களை ஒரு பக்கம் கட்டி போட்டுக் கொள்வதற்கு இடம் இருந்தது, அது மாதிரி ஜனாசா தொழுவதற்குன்னு ஒரு இடம் இருந்தது. இல்ல பள்ளிவாசல்ல இருந்து ஒரு பகுதி ஜனாசா கொண்டாந்து வைத்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அது மாதிரியாக ஜனாசா தொழுவுறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது. அது மாதிரி ஜக்காத்தாக வரக்கூடிய பொருள்களை, கோதுமை, பேரிச்சம்பழம், இதெல்லாம் குவித்து வைத்து, அது மாதிரி ஹசன் கூட ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துருவாரு, நீங்க வாயை விட்டு எடுப்பாங்க, நமக்கு ஜக்காத்து ஹராம எடுக்கக்கூடாது. அந்த பேரிச்சம்பழம் எல்லாம் குவிச்சு வச்சது இது, அதுதான் அந்த பள்ளிதான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் என்பதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வேலையெல்லாம் செய்து பார்ப்பதா இருந்தா குறைச்சு குறைச்சு பார்த்தாலும் ஒரு அரை ஏக்கராது வேணும். குறைச்சு குறைச்சு பார்த்தாலும், குறைச்சு வச்சு பார்த்தாலும் 50 சென்ட் குறையாம இருந்தா தான் அவங்களை வேலையும் பார்க்க முடியும். குறைச்சு வச்சுக்கிற சொல்றா இருந்தா கூடுதலா பார்த்தா ஒரு ஏக்கராவது வேணும். அவ்வளவு பெரிய ஒரு 100 சென்ட்ல 50 சென்ட்ல 100 சென்ட் வரைக்கும் மதிப்பு போடக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை ரசூலுல்லா வந்து பள்ளி வாசலா வச்சிருந்தாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த காலத்துல ரேட்டு ரொம்ப அதிகம் நினைச்சுக்கிட்டாங்க. அப்போல ரேட்டே பெரிய ரேட்லாம் கிடையாதுங்க. நம்மளே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு கொஞ்சம் வாப்பா எவ்வளவு வாங்கினாரு கேளுங்க, ஒரு சொத்தை இன்னைக்கு என்னன்னு பாருங்களேன், 100 வருஷத்துக்கு வாப்பா எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பாரு, அப்ப எத்தனை ஏக்கர்னாலும் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு காலம் அப்பவே இருந்துச்சுன்னா 1400 வருஷத்துக்கு என்ன பெரிய ரேட் இருக்க போகுது? 100 ஏக்கர் வாங்கி போட்டா கூட என்ன செய்ய முடியாது, அது ஒரு பெரிய ஒரு காசுன்னு சொல்ல இயலாது. வெள்ள இடத்துக்கெல்லாம் மதிப்பில்லாத காலம். இன்னும் சொல்ல போனா வெள்ளக்காரங்காலத்துல எதிரிய பழி வாங்கறதுக்கு சொத்தல் வச்சுக்குவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு, எதிரி நம்ம வெள்ளக்காரன் ஆட்சி நடக்குதுன்னு வைங்க, அவன் என்ன சட்டம் போட்டான்னு கேட்டா, சொத்து வச்சுக்கிறவங்க வரி கட்டணும்னு போட்டான். நம்ம என்ன சரி, எவனா எதிரி இருந்தான்னு சொன்னா அவன் பேர்ல 2 ஏக்கர் எழுதி வச்சிருது, அரசாங்கத்துக்கு யார் வேணா எழுதி வச்சிடலாம், எழுதி வச்சோன்னா அவனுக்கு வரி போட்டுருவாங்க சாவு. 2 ஏக்கர் எழுதி அப்படி இருந்து சொத்து வந்து எதிரிதான் எழுதி வச்சான், நம்ம வாங்குறது கிடையாது. ஊருக்கு உள்ள உள்ள சொத்து தான் காசு கொடுத்து வாங்குவாங்க. அவுட்டோர்ல இருக்க புறம்போக்கையெல்லாம் யாரு வேண்டாலும் எழுதிக்க, வரி கட்டிக்கன்னு சொல்லிட்டான் வெள்ளக்காரன். அப்ப என்ன பண்ணாங்க, பிடிக்காதவனையெல்லாம் 5 ஏக்கர் பத்தி எழுதி வச்சிருக்கு, அவன் பேர்ல பதிவு பண்ணி வந்துருவாங்க, இவனுக்கு நோட்டீஸ் வரி கட்டுன்னு சொல்லி. அப்ப இது இந்த மாதிரி தலையில கட்டின மாதிரி ஒரு காலத்துல இடம் ஒரு பெருசா. அப்ப இடம்லாம் இடம் பத்தலங்கிறது பொய்யான காரணம். இப்படி எல்லாம் காரணம் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். வேற சொல்ல வரலா செஞ்சாங்கல்ல, அதுக்கு இது புதுசு இல்ல, அதுக்கும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, விரல் அசைக்கிறாங்களே அது நாங்களும் ஒத்துக்கிடுவோம். அது ஏன் அசைச்சாங்க தெரியுமா, வயசாகி போன நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு சொன்னாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்ல அப்படி சொன்னாங்க. இந்த ஆலிம் சாக்கள் வந்து அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட தயாரா இல்ல, தெளிவு ஆதாரம் காட்டி மறுக்க முடியலன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வயசான காலத்தில் உங்களுக்கு விரல் நிக்க ஆடிக்கிட்டே இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ரசூல்லாவுக்கு நரம்பு தளர்ச்சி சாவர வரைக்கும் திரகாத்திரமா இருந்தாங்க, நரம்பு தளர்ச்சி வந்தாலும் அவங்க ஆகல, சாவர வரைக்கும் ஏறி குதிச்சு ஒட்டகத்துல ஏறி ஜிம் சவாரி பண்ற, குதிரையில ஏறி சவாரி பண்ற அளவுக்கு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் குதிரை சவாரி பண்றதும் சாதாரணம் கிடையாது. அதெல்லாம் உத்திரகாத்திரமா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க குதிரையில உட்கார கூட முடியாது, நம்மளுக்கு உட்கார முடியாது, பிரட்டி அடிச்சுட்டு போயிடும். அப்ப குதிரையில ஏறி ஜில்லுன்னு பறந்து போவாங்க. அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இவனுக்கு ஹதீஸ கடைபிடிக்க முடியல, நரம்பு தளர்ச்சி வந்து ஆடு நிச்சு வரல போட்டு ஆடிட்டு இருக்காங்க சொன்னாங்க. அதுதான் இப்போ சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு போவியா, இதை வந்து விளங்கிக்கணும். அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த அழகான பள்ளி வாசல் இருக்கும் போது எதுக்கு ஓபன்ல வர சொன்னாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம், பள்ளி வாசலை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வரலாம் பெண்கள் வரலாம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்தாங்க. ஆனா குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்களும் மாதவிடாய் வந்திருக்கிற பெண்களும் பள்ளிக்கு வரக்கூடாது, மார்க்கத்தில் தடை இருக்குது. இப்ப பெருநாள் தொழுகைய பள்ளி வாசல்ல வச்சோம்னா எல்லா பெண்களும் வர முடியுமா? ஒரு எப்படி நீங்க வச்சு பார்த்தாலும் வந்து ஒரு 15% பேர் மாதவிடாயில இருப்பாங்க, எப்படி பார்த்தாலும்
எந்த ஒரு டேட்டா எடுத்து பார்த்தாலும் என்ன செய்வாங்க, 100 பேர் இருந்தார்கள், 15 பேர் கண்டிப்பா மென்சஸ் சேதத்தில் இருப்பாங்க, 15%. என்ன 15% மாசத்துல 5 நாள் 6 நாள் வந்து கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அவரது எவ்வளவு சதவீதம், 15% வருது. அப்ப ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வாங்கன்னா 75 பேர் அவங்களுக்கு பள்ளியாசல் வர முடியாது. ஒரு 500 பேர் உள்ள எந்த டேட்டா இருந்தாலும் எந்த நாளா இருந்தாலும் ஒரு 75 பேர் என்ன செய்ய முடியாது, பள்ளிக்கு வர முடியாமல் இருப்பார்கள். அப்ப இந்த 15% பேருக்கு வந்து பெருநாள் சந்தோஷம் இருக்காது. எல்லாம் நல்லா பொருத்து போட்டுக்கிட்டு சந்தோஷம் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இது நல்லா இருக்கு, அது பெண்களுக்கே உள்ள போனோம், அடுத்தாட்ட காட்டாட்டி எனக்கு மண்டை வெடிச்சு போயிரும். ஆம்பளை எந்த எவ்வளவு ரூபாய்க்கு சட்டம் எடுத்தாலும் நம்ம காட்ட மாட்டோம், என் சட்டம் நல்லா இருக்கான்னு யாரா கேட்டிருக்கமா, பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் சட்டம் நல்லா இருக்கா வாட்ச் நல்லா இருக்கான்னு மாறியா பார்ப்போம். ஆனா பொம்பளைக்கு அப்புறம் கேட்காட்டி உங்களுக்கு தலை வெடிச்சு போயிரும். விளங்குதா, அவங்க தன்மையா என்னன்னு கேட்டா இது வந்து நல்லா இருக்குன்னு அதை சொல்லாட்டி சொல்லி ஆகணும். இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி தன்மையில் உள்ளவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமா? திடீர்னு வந்த மென்சஸ் ஏற்பட்டுருச்சு, அவங்களுக்கு பெருநாள் இருக்குது, அவங்களும் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க, அதுக்கான பெருநாள் வந்தனால புது ட்ரெஸ் எடுக்காம இருக்க போறது இல்ல, உங்களை விட நல்ல ட்ரெஸ் கூட எடுத்திருப்பாங்க, அதை நம்ம பக்கத்தில் உள்ள யார்ட்டையும் அவங்க காட்டணும் நம்மளும் காட்டணும்னு ஒரு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தானே ஒரு சபையில கூடுவது தொழுகை தனி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உங்கள் பெண்களை நீங்கள் பெருநாள் தொழுகை நடக்கிற இடத்துக்கு தேடலுக்கு வர சொல்ல வேண்டும், மாதவிடாய் பெண்களும் வர வேண்டும், தொழும் போது மட்டும் அவர்கள் ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும், மற்ற சந்தோஷங்களில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க இடம் இல்லடு. ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்றாங்க திடலுக்கு வர சொல்றாங்க, பெண்களுக்காகத்தான் சொன்னாங்க, பொம்பளை எல்லா பொம்பளையும் வரணும், எல்லா ஆம்பளையும் வரணும், தொழுகும் போது மட்டும் இமாம் தொழுகிறார்ல அப்ப மட்டும் அவங்க என்ன செய்யணும், பின்னாடி போய் இருந்து கொள்ளணும். பள்ளிவாசலா இருந்தா முடியாது, திடலா இருக்கிறதுனால அவங்க பள்ளிவாசலுக்கு வர சட்டத்தை மீற முடியாது, மீறினவங்களை ஆக மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும், அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து கொண்டு பயான்கெல்லாம் கேட்கலாம், பயான்கெல்லாம் ஒருத்தர் சஞ்சிக்கலாம், நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, எங்க வாங்க நீங்க எவ்வளவு ரூபான்னு கேட்கறீங்க, இல்ல இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டாண்ட உண்டு, தப்பு ஒன்றும் கிடையாது, உங்க சுபாவம் தானே, அது பெரிய ஹராமான காரியம் ஒன்று கிடையாது. அப்ப இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணுமாக இருந்தால் பள்ளி சரி வராது. பள்ளி வாசல வச்சோம்னா 500 பேர்ல 75 பேருக்கு அந்த மகிழ்ச்சி வீட்டுல உட்கார்ந்து விழி தலையில கை வச்சுட்டு நல்ல ட்ரெஸ் காட்ட முடியாம போச்சுன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியதான், அன்னைக்கு சந்தோஷம் இருக்குமா? அப்ப எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு அற்புதமான ஒரு காரணத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இத உண்டாக்கி இருக்கிறாங்க. காரணத்தை அவங்களே சொல்றாங்க, இவங்க இடம் இல்லாம இருக்காங்க ரோட்டுக்கு போயிருப்பாங்கன்னா என்னடா விளையாடுறீங்க மார்க்கத்துல, அல்லாஹ் ரசூல் சொன்னது கூட கிண்டல் பண்ணுவீங்களா? அப்ப மார்க்கத்துல ஒண்ணு சொன்னா அதுக்கு நீ என்ன காரணம் கற்பிக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா கரெக்டா இருக்கு நம்பணும், முதல்ல ஒரு மூமின் நம்பிக்கை வரணும். அப்ப அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அந்த திடல்ல தொழுகிறத என்ன செய்யறோம், வலியுறுத்துகிறோம். அப்ப எல்லா பெண்களும் மகிழ்ச்சியா வந்துடுறாங்க வீட்டுல, எல்லாரும் ஆம்பளை எல்லாருக்கும் திரட குழந்தை குட்டை எல்லாத்தையும் அள்ளிட்டு போன சந்தோஷமா தானே இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளையில வரலன்னு சொன்னா அவங்க பிள்ளைகளும் வராத சமயங்கள்ல பிள்ளைகள் யார் கூட்டு வருவா, இந்த பிள்ளைகளையும் சந்தோஷம் இல்லாம போயிரும்ல, பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறவங்க வீட்டுல வச்சு பிள்ளைய வச்சு உட்காந்துக்கிறவங்க கூட்டிட்டு வர ஆள் இல்லைன்னா அப்ப அடுத்த வீட்டு பிள்ளை எல்லாம் பிறநாளைக்கு சந்தோஷம் போகுமா, நீங்க உங்க வீட்டு பிள்ளை வீட்டுல வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இதெல்லாம் வரக்கூடாது, குழந்தைகளுக்கு சந்தோஷம் வரணும், எல்லாம் அவுட் ஆகுது. ஒரு பொது இடத்துக்கு போ, ரெண்டரை தொழுவ முடிஞ்சாலும் தொழுவ தொழுவாள் உட்காந்துட்டு மீதி உள்ள சந்தோஷம் எல்லாம் கலந்துக்க, இதுக்குத்தான் அது உண்டாக்கப்பட்டதுங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து இதை என்ன செய்யறாங்க, தந்திரம் பண்றாங்க, பொம்பளைகளுக்கு தொழுகைன்னு சொல்லிவிட்டு பள்ளிவாசல்ல ஆம்பளைக்கு தனியா தொழுது விட்டு பொம்பளைக்கு தனியா, பொம்பளை குத்துபாவெல்லாம் கிடையாதுங்க, சும்மா தொழுது ஓடி போயிருங்க அப்படி தட்டி விடுறாங்க. அது எதுக்கு பண்றதுன்னா அது கலெக்ஷனுக்காக சேரு, மற்ற தொழில் கூட மாட்டேங்கிறாங்க, 5 வேளை தொழிலுக்கு வந்தா வழக்கு மாத்திரம் தடிக்கிறவங்க, பெருநா தொழுக்கு 50 பேர் வா ஏன் காசு போடுவீங்கல்ல, பெருநா தொழுக்கு எங்க ஊர்ல என்ன செய்வாங்க, ராமநாதபுரம் அப்படி கடல் ஓரத்துல பாத்தீங்க சொன்னா பெண்களை பள்ளிவாசலுக்கு பெருநா தொழுக்கு கூப்பிடுவாங்க, பெண்கள் எல்லாம் போவாங்க. எப்ப போவாங்க, 10 மணிக்கு பெருநா தொழுவாங்கன்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் தொழுக, முதலாவது பெண்கள் ஜமாத் 7 மணிக்கு வாங்க, 7 மணிக்கு பெண்கள் போயிட்டு தொழுது ஒடியாந்துருவாங்க, ஒரே சும்மா சும்மா வருவாங்கறீங்க, ஆளுக்கு 50 100 கொண்டு போகணும், அதுல ஏந்தணும்னு போடணும், அசரத்துக்கு கலெக்ஷன் ஆகும், அப்படியே அசரத்து கொடுத்துருவாங்க. அந்த பெருநா கலெக்ஷன் யாருக்கு, 7 மணி முடிஞ்சவங்க செய்வாங்கன்னா 2வது ஜமாத்து 7:30 வந்து அறிவிப்பாங்க, அடுத்த ஷிஃப்ட் ஓடும், 7:30 8 மணிக்கு 3வது ஜமாத்து வாங்க, ஒருத்தரும் குத்துபா கிடையாது. பெருநா தொழுகை என்ன இருக்குன்னு தொழுகைக்கு அப்புறம் ஒரு பயான் இருக்குல்ல, அந்த குத்துபா இருக்கலாம், ஆம்பளைக்கு சரியா இல்லையா, அது சேர்த்தானே பெருநா தொழுகை. அப்ப ஆம்பளைக்கு மட்டும் இந்த குத்துபாவோட தொழுகை, பொம்பளைக்கு மட்டும் இல்லைன்னு என்ன அர்த்தம், ஏமாத்துறாங்க, அது பெருநா தொழுகை இல்லப்ப, உங்களை 9 மணி வரைக்கும் 7-8 ஷிஃப்ட் அடிச்சு அனுப்பி விட்டு சிறிது ஆம்பளை எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மட்டும் எல்லாம் ட்ரெஸ் போடுவாங்களா, குத்துபா பண்ணுவாங்களா, இந்த எல்லாம் ஒன்னா திரள் வாங்கலாம், நீங்க ஒன்னா திரள முடியாது, உங்களை 72 கூட பிரிச்சு என்ன செய்வாங்க, எப்படிலாம் செய்யறாங்க. இது வந்து கலெக்ஷனுக்கு செஞ்சதை தவிர
இது வந்து தொழுகையே கிடையாது, பெருநாள் தொழுகையில வராது. ஹுத்துபா இல்லாம பாதி செஞ்சா அப்படி வர்றது, ஹுத்துபா இல்லாம ஜும்மா தொழுதா ஜும்மா ஆகுமா? அது அதுமாதிரி பெருநாள் தொழுகை ஹுத்துபா இருக்குல்ல, அப்ப ஹுத்துபாங்கிற உரை வந்து நிகழ்த்தப்பட வேண்டும். அது கிடையாது பெண்களுக்கு. அதனால இது பெண்களை வந்து ஏமாத்துறாங்க. திடலுக்கு வந்து எல்லாருமே ஒன்றாக, ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்றாக தொழுவதுதான் சுன்னத்து, அதுதான் நபி வழி. அதுக்கு இவங்க சொல்ல காரணம் எல்லாம் பொருந்தாது.